हेलो फ्रेंड्स वेलकम टू इलाइट समेल ना रेणुका तिरुवेंगडम इदुम दीपावली स्पेशल दा इदु रिबन पकोडा इदु वंदु ओण पकोडा नु सोल्वांगा यूजुअली रिबन पकोडा अप्डिन सोल्लुम्बोदु अदु वंदु कडला मावुल दा पण्णुवांगा இல்ல பச்சரிசி மாவுல கூட பண்ணலாம் இப்போ நான் சொல்றது வந்து புழுங்கலரிசி மாவுல பண்றது இது வந்து ரொம்ப ஈஸியாவும் பண்ணிரலாம் டேஸ்ட் அவ்வளோ நல்ல கரகரன்னு இருக்கு இது பாத்தீங்கன்னா நான் வந்து இட்லி அரிசியில தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு ரேஷியோ வந்து 4:1 நாலு டம்ளர் அரிசி எடுத்துட்டீங்கன்னா இட்லி அரிசி ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை அதுதான் இதோட ரேஷியோ இதுல வேற எதுவுமே இல்ல ரொம்ப சுலபமா பண்ணிரலாம் இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு மட்டும் பாத்துக்கலாம் வாங்க இதுக்கு பாருங்க ரெண்டு நான் வந்து இந்த கப்ல 2 கப் வந்து புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் 2 கப் அப்படினு சொல்லும்போது இதற்கு 1/2 கப் வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதாவது 4க்கு 1 இதுல 2 கப் அரிசி 1/2 கப் பொட்டுக்கடலை இதுல 4 கப் எடுத்திருந்தேனா இதுல 1 கப் வந்து பொட்டுக்கடலை இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து வெறும் பெருங்காய தூள் மட்டும் தான் போட போறேன் பெருங்காய தூள் வெண்ணெய் உப்பு இத மூணு போட்டு தான் நான் பண்ண போறேன் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வேற மசாலா டேஸ்ட் புடிக்கும்னு சொல்றவங்க வந்து இதல வந்து கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் ஒரு 5 மிளகாய் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சு போட்டுட்டாலும் நல்லா இருக்கும் பட் யூசுவலா அந்த டேஸ்ட் வந்து புடிக்கிறவங்க அத போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து வெறுமனே பெருங்காயம் மட்டும் பண்ண போட்டு தான் நான் உங்களுக்கு வந்து செய்து காண்பிக்க போறேன் நான் இந்த மாதிரி ரேஷியோல போட்டு மாவு அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க கொஞ்சம் லேசா மஞ்சள் கலரா தான் இருக்கும் இந்த மாவு ஏனா பொட்டுக்கல்ல சேரிறதுனால நான் ஆஸ் யூஷுவல் இந்த கப்ல 2 கப் எடுத்துர்க்கேன் நான் இன்னைக்கு 2 கப் அப்படினு சொன்னீங்கனா நம்ம காஃபி எப்போது நம்ம வீட்ல இருக்கிற டம்ளர்ல 2 டம்ளர் தான் இது 2 டம்ளர் மாவு எடுத்துர்க்கேன் இதுக்கு பாத்தீங்க அப்படினு சொன்னா இந்த வெண்ணெயை ஃபுல்லா போட்றலாம் வெண்ணெயை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் பெருங்காய தூள் தான் இதுக்கு வாசனை என்ன நம்ம இதுக்கு வந்து சோம்போ பூண்டோ எதுவுமோ நம்ம போடல அதனால நான் பெருங்காய தூள் ஃபுல்லா போட்டுக்கறேன் பெருங்காய தூள் வந்து 1 டீஸ்பூன் வச்சிருக்கேன் வெண்ணெய் பாருங்க 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் வச்சிருக்கேன் இதையும் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுடுவோம் மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்க மாவு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே மாவு ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாது ரொம்ப டைட்டா இருந்தா நமக்கு பிசைற புழியிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்ததாலும் எண்ணெய் குடிச்சிரும் இந்த மாதிரி நல்ல பக்குவமா இருக்கணும் அதே மாதிரி மேக் ஷூர் நீங்க வந்து உங்களுடைய இந்த அச்சு இருக்கு பாத்தீங்களா இந்த கைப்பிடி வந்து இந்த மாதிரி ஹரிசான்டலா இருக்கும்போது இந்த அச்சுல இருக்கிற இந்த ஹோல்ஸும் அதே மாதிரி ஹரிசான்டலா இருக்கிற மாதிரி வச்சிட்டீங்கன்னா தான் நீங்க இப்படி புழியும்போது கரெக்ட்டா விழுவும் இத நீங்க இப்படி வச்சீங்கன்னா புழியும்போது அது வந்து வேற மாதிரி வரும் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் வேற எதுவும் கிடையாது அதனால இத மட்டும் நீங்க வந்து கவனமா வச்சு நீங்க இந்த அச்சை போடும்போது திருப்பி இப்படி வச்சிட்டு இந்த அச்சை வச்சு இத ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துரும் திருப்பி போட்டுக்கலாம் சலசலப்பா அடங்கிடுச்சு இது வந்து ரொம்ப பிரவுனா வந்து நம்ம யூசுவலா பண்ற இது மாதிரி வராது ஏனா இது வந்து கடலை மாவுல நிறைய கிடையாது இது பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் தான் அதனால கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கும் இது பாருங்க நல்ல மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியா இருக்கணும் இந்த சத்தம் இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க இப்போ பாருங்க ரிபன் பகோடா வந்து வெள்ளவெளியேனு வந்துருச்சு நான் உங்களுக்கு இந்த அடுத்த வாரத்துல வந்து நம்ம எப்பொழுதே கடலை மாவுல பண்ற மாதிரியும் ரிபன் பகோடா செய்து காண்பிக்கிறேன் இத நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க புழுங்கல் அரிசி மாவு புழுங்கல் அரிசி தான் இட்லி அரிசில தான் நான் அத பண்ணிருக்கேன் 4க்கு 1 கணக்கு அவ்வளவுதான் ஆனா இதுல நீங்க உங்களுக்கு வேரியேஷன் வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து பூண்டும் காஞ்ச மிளகாயும் அரைச்சு போட்டு கூட பண்ணி பாருங்க அதும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்ல உங்களுக்கு சோம்பும் காஞ்ச மிளகாயும் அரைச்சு போட்டு கூட நீங்க பண்ணலாம் இல்ல இது மூணையும் சேர்த்து அரைச்சு போட்டு கூட நீங்க செய்து பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து வெறுமனே பெருங்காயம் போட்டு தான் செய்திருக்கேன் இந்த பெருங்காயம் போட்டா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் எப்பொழுதே மிளகாய் தூள் மிளகாய் அரைச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த ரிபன் பகோடா செவந்து போயிடும் அவ்வளவுதான் வித்தியாசம் அது ஒரு டேஸ்ட் அது ஒரு மாதிரியா இருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க இதை பண்ணிக்கலாம் அந்த டேஸ்ட் பண்றவங்க அதை பண்ணிக்கலாம் தீபாவளிக்கு இதையும் செய்து அசத்துங்க எப்படி வந்திருக்குன்னு செய்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இன்னும் நிறைய தீபாவளி ரெசிபிஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்